வாழைக்காவ குக்கரில் சேர்த்துட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான ரெசிபி. ஒரு குக்கரில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வாழைக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கவர் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்தாச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மேஷ் பண்ணணும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் சாஃப்டாக வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து கவர் பண்ணிவிட்டு 8 to 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரலையும் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், 10 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவி இப்போ ரெடி. இது இருக்கட்டும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 to 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயமோட கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு தாளிப்பு எடுத்துகிட்டு கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நல்லா சூடான ரைஸில் இந்த வாழைக்காய் கிரேவி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.